அனுராசே நான் ஒரு 30 டேஸாக டாக்டர் நவசக்தி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு ஃபீட்பேக் இப்போ தரப்போகிறேன். கிளினிக் பேர் வந்து உங்களுக்கு ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர். ஸோ இங்கே உள்ள டாக்டர் வந்து டாக்டர் நவசக்தி. இவர் வந்து உங்களுக்கு இயற்கை மற்றும் யோகா அக்குபஞ்சர் சிறப்பு மருத்துவர். ஓகே, இப்போ என்னுடைய ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து ஒரு 1 இயராக அதிகமாக நீ பெயின் இருந்தது. நான் டீச்சர்ன்றதுனால அதிகமாக நிற்க வேண்டி இருக்கும். ஸோ நான் வந்து அதிக நேரம் என்னால் நிற்க முடியாது. ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக நீ பெயின் கொடுக்கும். ஸோ என்னால் உட்காந்துட்டு கிளாஸ் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸாக பார்த்திங்கன்னா என்னால் 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூட அதிகமாக என்னால் நிற்க முடியல. இப்போ நின் அப்படியும் மீறி நான் நின்றுட்டு வேலை பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய ரைட் லெக்கை நான் வந்து தூக்கி வச்சு நடக்க முடியாது. லைட்டாக காலை சாய்ச்சிட்டு இழுத்துட்டு நடக்கிற மாதிரி தான் என்னால் நடக்க முடியும். ஸோ இந்த கண்டிஷன் தான் இருந்தது. அந்த மாதிரி இழுத்துட்டு நடக்கிறது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா அதிக வலி கொடுத்தது. வலி கொடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுனா எனக்கு முட்டியெல்லாம் வந்து அதிகமாக வீக்கம் வந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து கொரோனா டைம் இருந்ததுனால என்னால் வேறு எங்கேயும் போய் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியல. இந்த சுச்சுவேஷனில் தான் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து டாக்டர் நவசக்தி சாரை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. சரி ஓகே, அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு டே போனேன். ஃபஸ்ட்டு டே போனோடனே டாக்டர் வந்து எல்லா ஹிஸ்ட்ரியும் கேட்குறாங்க. நமக்கு என்னது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஏதாவது மெடிசன்ஸ் கண்டினியூஸாக நம்ம எடுத்துகிட்ருக்கோமா, அந்த மாதிரி எல்லாமே நம்மள்ட்ட கேட்குறாங்க. அப்போது வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால நான் ஒரு 6-7 இயர்ஸ் ஹார்மோன்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால் எனக்கு வெயிட் கெயின் ஆகிடுச்சு, எனக்கு வந்து கால் நிற்க முடியல அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே மேம் சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா 3 மந்த்ஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், 20 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரைட்டு, இப்போ வந்து எடுத்த எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த பீரியட் வந்து கொரோனா அப்படின்றதுனால அவர் வந்து கொரோனாவுக்கு மெடிசன்ஸ் எடுத்துட்டிங்களா, அப்போ நாங்கள் வந்து கவசுர நீர் எடுத்துகிட்டோம் சார்னோம். அப்போ வந்து அவங்க வந்து அசினிக் ஆல்பம் அந்த டேப்லெட் வந்து எங்களுக்கு எடுக்கணும், அதை நீங்கள் 15 டேஸ் போகிற தடவை நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்புறம் அப்பா அம்மா ரிலேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ எல்லோரையுமே கண்டினியூஸாக நீங்கள் எடுக்க சொல்லுங்கள், 15 டேஸ் போகிற தடவை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அன்றைக்கி வந்து அந்த டேப்லெட் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுத்தாங்க. ரைட்டு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போனோடனே வந்து ஃபீவர் டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, அந்த ஹேண்ட் வாஷ் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் உள்ளே போவோம். சரி, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டேயோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். அன்றைக்கி வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நீடில்ஸ் போட்டார். ஒரு 1/2 ஹவர் இருந்தோம். 1/2 ஹவருக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெயின் வந்து அதிகமாகவே அன்றைக்கி எனக்கு இருந்தது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா வர்மா உண்டு மேடம் அப்படின்னாங்க. சரி, வர்மாவில் வந்து ஆயில் போட்டு 2 காலுக்கும் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா அந்த மசாஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரீமிங் வந்து அந்த மூலிகைகள்லாம் போட்டு அந்த ஸ்ட்ரீமிங் கொடுத்தாங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா அது முடித்ததுக்கு பிறகு நடங்க அப்படின்னாங்க. நான் உடனே எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரே சிரிப்பு, சார் எனக்கு நடக்க முடியாது சார், ரைட் லெக் இழுத்துட்டு தான் நடப்பேன் அப்படின்னு. இல்லை மேடம், காலை தூக்கி வச்சு நடங்க அப்படின்னு சொல்லி அவர் எப்படி அந்த ஸ்டெப்ஸ் போகணும் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானே சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தேன். ஸோ காலை தூக்கி வச்சு நடக்கும்போது என்னால் நடக்க முடிஞ்சது, இதுதான் உண்மை. அப்போ நடக்க முடிஞ்சோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் சரி சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு, நான் அடுத்த நாள் போகணும்னு சொல்லிவிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நான் நடந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் பண்ணேன். டிஃபன் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு அந்த பழையபடி எனக்கு அந்த பெயின் அதிகமாக வந்துருச்சு. பட் இருந்தாலும் சரி, நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூஸாக சார் சொல்கிற மாதிரி 3 மந்த்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா கால் வலி கண்டிப்பாக சரியாகும் அப்படின்ற ஒரு ஹோப் எனக்கு வந்துருச்சு. ரைட்டு, அடுத்தது 2வது விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசனில் சில வராங்க. 2-3 பேஷண்ட்ஸ் நான் பார்த்தேன். அவங்கள பொறுத்த பார்த்திங்கன்னா அந்த இங்கிலீஷ் மெடிசனில் இனிமேல் அதை உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் அப்படின்னவங்களும் இங்கே வர்றாங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா
அந்த கால் வலி இந்த மாதிரி மூட்டி வலி இந்த மாதிரி உள்ளதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் அப்படி இல்லை, எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட் தர்றாரு. சுகர் ஹை லெவலில் போனவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேக்போன் அதில் ப்ராப்ளம் இருக்கவங்க, என்ன மாதிரி ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. இப்போ நான் போகிற டைம் பார்த்திங்கன்னா அபவ் 50, 60, 80 அந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 பேர், அப்புறம் அந்த மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸு அவங்களுக்கு உள்ள அந்த பேக் பெயின் ப்ராப்ளம் அந்த மாதிரி நீக்க முடியல அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் கொள்ளவங்களும் வந்தாங்க. இப்போ அப்போ வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்போம் எப்படி இருக்குது என்ன அப்படின்றது. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, அதில் 2 பேர் நான் பார்த்தேன், அவங்க 2 பேரும் ஆல்ரெடி அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தவங்க, வேறு ஒரு ப்ராப்ளம்ஸுக்காக வந்து அவங்க அது க்யூர் ஆனதுனால ஒன்ஸ் அகெயின் திரும்ப வேறு எது அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் சார்கிட்டையும் வந்து ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து தொட்டதுக்கெல்லாம் உடனே போயிட்டு பெயின் கில்லர் போட்டுக்கிறது, இமீடியட்டாக நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், பெயின் நின்றுடுமா, வீக்கம் குறைஞ்சிடுமா, அதுக்கு என்ன அப்படின்றதுனால நம்ம அலோபதியை நோக்கி ஓடிட்டுருக்கோம். பட் அது நமக்கு மாறணும். ஏன் அப்படின்னா, அதுக்காக தான் நான் அந்த ஃபஸ்ட் டே இன்சிடென்ட்டை சொன்னேன். ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ வலியோடு நான் போனேன், அன்றைக்கி போயிட்டு அந்த வர்மா ட்ரீட்மெண்ட்டு முடிஞ்சு ஸ்ட்ரீமிங் முடிஞ்சதுமே எனக்கு பெயின் வந்து கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு. இது அன்றைக்கி மட்டும் இல்லை, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வரைக்கும் உண்டு, சண்டே மட்டும் லீவு. அந்த சண்டேயில் நல்லா ஒர்க்கு, வீட்டில் ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மண்டே போகும்போது நாங்கள் லேடிஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பெயினோடு தான் போவோம். சார்கிட்டே சொல்லுவோம், சார் நேற்று ஃபுல்லாக பயங்கர ஒர்க்கு சார், அதனால் எங்களுக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவோம். அவர் உடனே இப்படி தலையை தான் ஆட்டுவார், ஆட்டிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அன்றைக்கி கண்டிப்பாக எங்களுக்கு வர்மா இருக்குன்ற தைரியத்திலேயே நாங்கள் சண்டே வேலை செய்வோம். அது ஒன்று. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெயினில் போனாலும் பெயின் கில்லர் போடாமல் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டாக நமக்கு பெயினை உடனே ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம வந்து இங்கே போனால் ஸ்லோவாக தான் ரெக்கவர் ஆகும், ரொம்ப ஸ்லோவாகும், ரொம்ப வருஷக்கணக்காகும் இதில் ரிசல்ட்டுக்கு அப்படின்ற ஒரு நம்ம மனசில் பதிஞ்சிடுச்சு இல்லையா, அதை மாற்றணும். அதுக்காக தான் நான் இதை சொன்னேன். அதுக்கடுத்து சொன்னோம்னா டாக்டருடைய அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து மிஸ்டர் ஜெயக்குமார், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கையும் ரொம்ப அழகாக நீட்டாக நல்லாவே பண்ணுவாங்க, ரொம்ப பொறுமையானவரும் கூட. அதோடு இல்லாமல் நாங்கள் வந்து டாக்டர்ஸ்கிட்ட எல்லாமே டிஸ்கஸ் பண்ண முடியாது, கொரோனா டைமில் எல்லோரும் மாஸ்காக மாட்டியிருப்போம், என்ன சொல்கிறோன்றதே புரியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட தான் நாங்கள் வந்து கேட்பேன், அதிகமாக நான் தான் கேட்பேன், சார் இந்த டீல் ஏன் தலையில் போட்டிருக்கீங்க, இது ஏன் கையில் போட்டிருக்கீங்க, அப்புறம் இந்த ஸ்ட்ரீமிங்கில் என்ன பெனிஃபிட்டு, அந்த மாதிரி எல்லாமே நான் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவர் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லுவார், இல்லை மேடம் நீங்கள் வந்து ஏதோ தம்பி தலையாட்டிடுச்சுன்ட்டு நினைக்கக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் இதை சொல்கிறேன், இந்த மாதிரி இப்போ மொபைல் யூஸ் பண்ணால் அதில் உள்ள வைப்ரேஷனால் உங்களுக்கு இது நல்லது இல்லை, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லுவார். அந்த அனுபவமும் எங்களுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இல்லாமல் அங்கே வரவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சன். நான் போனது கரெக்டாக பார்த்திங்கன்னா June 6th போனேன். அப்போ வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் கொரோனா அங்கேருந்து அப்படி எப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. சாரு கிளினிக்கு பக்கத்துலேயும் அந்த ஏரியாலேயும் வந்தது, ரொம்ப பயந்துட்டோம், ஆஹா கிளினிக்கு சார் மூடிடுவாங்கன்னு. ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிளினிக்கை மூடிட்டாங்க, சார் வந்து மூடலை. ஏன்னா அவர் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்க சொன்னார், அதே மாதிரி 15 டேஸ்க்கு ஒரு தடவை கபசுர நீரும் எடுத்துக்க சொன்னார். ஸோ அங்கே போன வரைக்கும் எங்கள் யாருக்குமே கொரோனா வரல, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் உட்பட அங்கே இருக்கிற எங்கள் கூட வர அட்டண்டன்ஸ், ஸோ யாருக்குமே பார்த்திங்கன்னா கொரோனா இல்லை. அந்த ஏரியா ஃபுல்லாகவுமே சார் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே வந்து அந்த மெடிசன் கொடுத்தாங்க. அடுத்தது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வர்றாங்க அவங்க வந்து எக்ஸசைஸு அந்த மாதிரி ஆல்ரெடியே இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட்டில் அந்த எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து இதில் இதுக்கு மேலே ஒன்றும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்போ நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா, நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு சரியாகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி கைவிடப்பட்ட ஆட்கள் வந்து இங்கே வந்து க்யூர் ஆகி அதுக்கப்புறமும் மற்ற எந்த விஷயங்களுக்காகவும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக தெரிஞ்சவங்களுக்காகனு
ரெக்கமெண்ட் பண்ணியும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து தைரியமாக இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கூட. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, சைட் எஃபெக்ட். இப்போ என்னையே இந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட அந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ்னால தான் எனக்கு ஒரு 20 kg வெயிட் வந்து அதிகமாகி இன்றைக்கி வந்து என்னோடய போன் வந்து இந்த வெயிட்டை என்னால் பேலன்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு அதிக ஸ்வெல்லிங்கும் பெயினும் எனக்கு கொடுத்தது. அதனால் நமக்கு சைட் எஃபெக்ட் இல்லாத ட்ரீட்மெண்ட் வேணும்னா ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து பழசை நோக்கி போய் தான் ஆகணும். இப்போ ஃபுட்டில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா பழசத்துக்கு போயிட்டுருக்கோம் நம்ம. ஏன்னா இந்த ராகி கம்பு அந்த மாதிரிலாம் வந்து விட்டு ரொம்ப தூரம் வந்தாச்சு நம்ம. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம், நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு. அதே மாதிரி நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் சரி, இப்போ உலகமே எல்லா இடத்துலையும் வந்து கொரோனாக்கு மருந்து இல்லைன்னும் போது இந்த சித்தா இந்த மாதிரி ஆயுர்வேதிக் இதில் உள்ள மெடிசன்ஸ் மூலம் இப்போ நம்ம எதிர்ப்பு சக்தியை பெற்றதோடு இல்லாமல் கொரோனாவில் வந்து அதிகமான டெத் ரேட்டும் நமக்கு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பயம் இல்லாமல் நம்மளால் எல்லா வேலையும் பண்ண முடியுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகணும். அது மட்டும் இல்லை, நமக்கு எல்லா வகையான பயமுறுத்தல் இல்லாத, சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹோம்லியான ட்ரீட்மெண்ட் இங்கே தராங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நாங்கள் போகும்போது என்ன பண்ணுவோம்னா பேசிப்போம், எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உள்ளே வந்தோன்னே ட்ரைட் ஆகிடுவோம். டாக்டர் வந்தோன்னே ஒவ்வொரு பேஷண்ட்கிட்டையும் டெய்லி நான் பார்த்தேன், அவர் மறக்கதே கிடையாது. நம்ம முதல் நாள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றத அவர் அவ்வளோ அழகாக ஞாபகம் வச்சுருப்பாரு. வந்தோடனே வலி எப்படிமா இருக்குது, வீக்கம் எப்படிமா இருக்குது, அது மாதிரி இப்போ முதல் நாள் நான் சொல்லியிருப்பேன் சார் லைட்டாக எனக்கு தலைவலிக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படி மேடம் இருக்கு தலைவலி பரவாயில்லையா அப்படின்னு அவர் கேட்பாங்க. சார் பரவாயில்ல சார் சொல்லுவோம். சில டைம் வந்து இல்லை சார் எனக்கு வலி இருக்குதுன்னு, சில பேர் சார் வீக்கம் அப்படி இருக்குன்னா ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பார். அவர் வந்து இதெல்லாம் ஏன் பண்ணாதீங்கன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் நிற்காதீங்க அப்படின்னு சொன்னால் நின்றுட்டு வந்துட்டு இப்போ இன்றைக்கி வலிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எரிச்சலாக மூஞ்சை கட்டிடுவாங்க. இவர் அந்த மாதிரி செஞ்சதே இல்லை, அதனால் எங்களால் வந்து உண்மையை சொல்ல முடியும். சார் நாங்கள் நின்னோம், இல்லை சார் நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தோம், இல்லை எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒர்க் இருந்தது அதனால் எங்களால் வந்து முடியல அப்படின்றது நாங்களும் ஓப்பனாக சொல்லுவோம். சாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இல்லை எதுக்கு தான் இது, அது மாதிரி எல்லாமே நமக்கு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து கேள்விப்பட்டு வந்ததை விட அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்ற இது அது தெரிஞ்சுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்ருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா வயசானவங்க நிறைய பேர் வராங்க. நானே பார்க்குறேன், இன்னும் நமக்கே இப்படி முடியலைன்னா இவங்கெல்லாம் வராங்களே 80s 70s அவங்க எல்லாமே வந்து கூலாக வராங்க. அவங்க சார் அம்மா நல்லா சரி பண்ணிவிடுவாருமா, நான் இவர்கிட்ட தான்மா எடுத்துட்டேன், எங்கள் ஹஸ்பண்ட் இவர்கிட்ட தான்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு, எங்கள் அண்ணன் எடுத்துட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தா நம்ம பக்கத்து ஏரியாவில் இருந்துட்டு நாம தான் அதை கவனிக்காமல் இருந்திருப்போம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு. ஸோ இனிமே வந்து நாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு சைட் எஃபெக்ட் இல்லாத, பயமுறுத்தாத, அதே சமயம் நமக்கு சேஃபாக இருக்கிறத எடுத்துக்கணும். அப்புறம் முக்கியமான ஒன்று நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட்டில் வரும்போது அவர் அதிகமாக மெடிசன்ஸ் எடுத்துக்க வேணாம் அப்படின்றத இன்ஸ்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் பீரியடும் மெடிசன்ஸ் வேணாம். இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தர்றாரு. எனக்கு போன 5 days அவர் வந்து சின்ன சின்ன யோகா எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதை ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு நமக்கு சொல்லித்தர்றாரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 times செய்யும் அப்படின்னாரு. அப்புறம் 5 times ரைஸ் பண்ணார். அப்புறம் 10 times சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு வந்து 18 exercise சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ எனக்கு ஒரு 10 days கேப் விட்டுருக்காரு. ஸோ டெய்லி வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 times வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். அவர் கொடுத்த மெடிசன் சாப்பிடணும். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா கிராஜுவலாக பெயின் எனக்கு இப்போ நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நடக்க முடியுது, கொஞ்சம் ஸ்டெப்ஸு அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன், பரவாயில்ல இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் நடக்க முடிகிறதோட விட பெயின் குறைஞ்சிருக்கு. அந்த வீக்கம் கம்ப்ளீட்டாக எனக்கு குறைஞ்சிருச்சு. ஏன்னா வீக்கம் பயங்கரமாக இருக்கும் எனக்கு, அந்த வீக்கமும் குறைஞ்சிருச்சு. அதனால் நான் சாருக்கும் சாரோட அசிஸ்டண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவருக்கு மட்டும் தேங்க்ஸ் இல்லை, கடவுள் வந்து அவர் ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டோடு மட்டும் இல்லாமல் ஒரு கேரிங், அன்பா, பயமுறுத்தாமல் அது வந்து மேலும் மேலும் தொடரணும். அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார்.